கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. மேலும் விஷசாராய சம்பவத்தில் 6 பெண்கள் பலியாகியிருப்பதை குறிப்பிட்டுள்ள மகளிர் ஆணையம், அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ள மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்று கருணாபுரத்தில் ஆய்வு நடத்திய பின் நடிகை குஷ்பு செய்தியாளர் சந்திப்பில் போலீஸ் ஸ்டேஷன் அருகிலிருந்தும் கள்ளச்சாராயம் எப்படி விற்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார். கஷ்டமா இருக்கு, ஏன்னா அங்க இருக்கிறவங்கள விட இங்க இருக்கிறவங்களை பார்க்கும் போது அங்க உயிர் பொழிச்சிட்டு வந்தவங்க இருக்காங்க. 20 வயசு, 26 வயசு, 32 வயசு, 60 வயசு, வயசு வித்தியாசம் எல்லாமே சாராயம் குடிச்சிட்டு உயிர் பொழிச்சிட்டு வந்தவங்க இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தாய் தந்தை ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு அனாதையா நாங்க தெருவில் நிக்கிறோம்னு சொல்ற குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியல, இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன், இந்த பக்கம் நீதிமன்றம், பக்கத்தில் வந்து தாலுகா ஆஃபீஸ், எல்லா ஆஃபீஷியல்ஸ், ஆனால் பக்கத்து தெருவில் கள்ளச்சாயிரம் வைக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து கண்டுக்கிறது இல்லை. அப்போது எல்லாருக்கும் தெரியும் கள்ளச்சாயிரம் பக்கத்தில் வந்து கணக்குபுரமில் கள்ளச்சாயிரம் வைக்கிறாங்க, நல்லாருக்கும் தெரியும். அப்போ ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க, ஏன் அதை மூடலை? அப்போவே மூடி இருக்கணும்னா இன்றைக்கி வந்து 61 பேர் இறந்துருக்காங்கன்னா போய் மூடியிருக்காங்க. அப்போ 91 கழிச்சு மறுபடியும் வெயிலில் வெளியில் வருவார், மறுபடியும் எங்கள் கள்ளச்சார வியாபாரம் ஆரம்பிப்பார், மறுபடியும் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் குடிப்பாங்க, மறுபடியும் இங்கே சுற்றி இருக்கிறவங்க அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து கண் மூடிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, இன்னொன்று பக்கம் திரும்பிடுவாங்க. எங்கள் கள்ளச்சாரம் நடக்குது நமக்கு ஏன்னா இந்த பக்கம் பார்த்துட்டு நான் திரும்பி உட்காருவேன். ஏன் யாருமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க? ஏன் இங்கே இருக்கிறவங்க அஃபீஷியல்ஸ், போலீஸ் இருக்கட்டும், பக்கத்தில் நீதிமன்றம் இருக்கட்டும், பக்கத்தில் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, ஜட்ஜஸ் லாயர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கும் பக்கத்துலேயே தானே இருக்கு, எல்லாருக்கும் தெரியும்ல, தெரியாதுல்ல, நம்ம தெருவில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும், தெரியும்ல. அப்போ ஏன் யாருமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கன்னு என்னோடய கேள்வி. இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் இன்றைக்கி இது நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி போன வருஷமும் நம்ம பார்த்துருக்கோம் விழுப்புரத்தில் நடந்த சம்பவம். அப்போ ஏன் எல்லாரும் இதே கனகபுரத்துலேருந்து சாராயம் போகும்போது 23 பேர் இறந்தாங்க, என்னாச்சு? அரெஸ்ட் பண்ணிட்டு 91 பெயில் கொடுத்துட்டாங்க. ஏன் பெயில் கொடுத்தீங்க? பெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே ஆள் இங்கே வந்து கள்ளச்சாரம் விற்கிறான், அதை வரைக்கும் வெடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன் அதுன்னா கேட்குறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நம்ம பொறுப்பு இருக்கு, நம்ம பொறுப்பில் இருக்கணும். இப்படி ஒரு ட்ராஜடி நடக்கு, எல்லாரும் என்னன்னா நம்ம வீட்டில் நடக்கல நமக்கு என்ன, நடக்கும்போது பார்த்துக்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட், சரிங்களா? நம்ம வீட்டில் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, மற்ற வீட்டில் நடந்தாலும் அந்த வழி நமக்கு தெரியணும். அதுதான் மனிதர்கள் அப்படி தான் இருக்கணும், சரிங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்கும்போது. குழந்தைங்க படிக்கிறாங்க, படிப்பு இல்லாமல் பாதியில் நிற்கிறாங்க, வீடு இல்லை, அவர் மட்டும்தான் கூலி வேலை செஞ்சுட்டு குடும்பத்தை காப்பாற்றினு சொல்கிறவங்க இருக்காங்க. யார் பதில் சொல்கிறது அவங்களுக்கு? நீங்கள் இன்றைக்கி 10 லட்சம் கொடுத்துருவீங்க, 10 லட்சம் கொடுத்துட்டு அப்பா அம்மா தான் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் பறி கொடுத்துருக்கோம், எங்கள் 10 லட்சம் கொடுத்தாலும் எங்கள் அப்பா அம்மா திரும்பி வருமா? எங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது ஆறுதலுக்காக அப்பா அம்மா போய் பார்க்க வருவோம். எனக்கு எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அப்பா அம்மா கூட இல்லை. 10 லட்சம் வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, யார் பதில் கொடுக்குறது அவங்களுக்கு? பணத்தால் நீங்கள் உறவு வாங்க முடியாது, அது மட்டும் உறுதியாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கள்ளச்சாரம் வைக்கிறவங்க எங்கே இருந்தாலும், இங்கே மட்டும் இல்லை, கல்யாணம் சொல்கிறாங்களே ஹாஸ்பிட்டல் போனாலும் சொல்கிறாங்க, எங்கே உங்களுக்கு கள்ளச்சாரம் கிடைக்குதுன்னா வாங்க நாங்கள் காட்டுறோம், எல்லாருக்கும் தெரியும் எங்கே இருக்குன்னா, நாங்கள் காட்டுறோம் எங்கே இருக்குன்னா. அவங்களுக்கு தெரியுது, ஏன் ஆஃபீஷியல்ஸுக்கு தெரிய மாட்டேங்கிறது? இது வந்து என் ஜுடிஷியரியில் இருந்தாலும், என் கண் பார்வைக்கு என் கண்ணுக்கு கீழே இருந்தாலும் நான் பார்க்காத மாதிரி இருப்பேன், அவ்வளவுதான். இதுதான் ஒரு அலட்சியம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.